வணக்கம் குழந்தைகளே, ஒரு வித்தியாசமான பதிவு இதுவரைக்கும் நீங்கள் கேட்டா இதை பதிவு. இஸ்ரேலிய ஆண் இராணுவ வீரர்களால் கற்பழிப்புக்கு உள்ளாக்கப்பட்ட ஹமாஸ் ஆண் பயங்கரவாதிகள், பயங்கரவாதிகள் ஒருத்தர் கமெண்டில் சொல்லியிருந்தார், அவங்கள பயங்கரவாதிகள் சொல்லணும், பயங்கரவாதிகள் எழுந்தார். மிக அருமையான சொற்றொடர். இவங்க என்ன சொல்லணும்னா, பயங்கரவாதிகள் சொல்லலாம், தீவிரவாதிகள் சொல்லலாம், அந்த அளவுக்கு மிக மோசமானவனுங்க. இஸ்ரேலிய ஆண் இராணுவ வீரர்களால் தொடர்ந்து கற்பழிக்கப்பட்ட, அதுவும் கூட்டாக கற்பழிக்கப்பட்ட ஹமாஸ் ஆண் பயங்கரவாதிகள் உலக வரலாற்றிலேயே ஒரு பயங்கரவாதியை கொண்டது என்னென்னமோ பண்ணி கேள்விப்பட்டிருக்கோம், அடிச்சிருப்பாங்க, சுட்டு கொண்டிருப்பாங்க, என்னென்ன பண்ணியிருப்பாங்க. இப்படி தொடர்ந்து கற்பழித்தது இதுதான் முதன்முறை. ஒரு பயங்கரவாதிக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை, இப்படிப்பட்ட தண்டனை இதுதான் நான் முதல் முறையாக பார்க்குறேன். மிக வெட்கக்கேடான விஷயம் ஹமாஸுக்கு. ஒருவேளை சுட்டு கொண்டிருந்தா கூட இவ்வளோ ஒரு கேவலம் இல்லை. சுட்டு கொண்டிருந்தாலோ, இல்லை அவனு சண்டையில் செத்துருந்தாலோ, இல்லை கூட்டு வந்து அடிச்சிருந்தாலோ கூட அது அவனுக்கு மிகப்பெரிய கேவலமாக இல்லை. இவங்களுக்கு என்னென்னவோ புகழ்ந்து பேசினாங்க. இங்கே அநேகம் பேர் இந்த ஹமாஸ் பயங்கரவாதிகளை என்னென்னமோ புகழ்ந்து பேசுனீங்க. அவன் அப்படி சண்டை போட்டுருவான், இப்படி சண்டை போடுவான், வானத்தில் பறப்பான், என்னென்னமோ சொன்னாங்க. ஒரு சின்ன விஷயம் மட்டும் புரிஞ்சுக்குங்க, அப்பாவி பெண்களிடம் ஒரு வீரத்தை காட்டுறவன் அவன் ஆண் மகனே அல்ல. ஒரு எளிதாக புரிஞ்சுக்கலாம். அவன் இந்த ஹமாஸ் எல்லாம் அப்பாவி பெண்கள், யூத பெண்களை போய் அவனுக்கு வந்து அவ்வளோ வெறியாட்டம், அந்த பெண்கள்கிட்ட ஆடுறவன் ஒரு வீர ஆண்மகனே இல்லை, அதே புரிஞ்சுக்கலாம். ஆனால் அதை கூட தெரிஞ்சுக்காமல் இங்கே இருந்துக்கிட்டு அவன் அப்படி சண்டை ஓடுவான், இப்படி சண்டை ஓடுவாங்கிறாங்க. மிக பரிதாபமாக கூட்டு கற்பழிப்புக்கு உள்ளாகி அன்ஏபிள் டு வாக் அப்படிம்பாங்க, நடக்க முடியாமல் ஸ்ட்ரெச்சில் தூக்கி போய் இன்றைக்கி மருத்துவமனையில் செய்திருக்காங்க. மிக கேவலம். அரபு உலகத்திலேயே நீ அராபியர்களுக்கு வந்து மிகப்பெரிய கேவலமாக இது பார்க்கப்படும். நான் தொடர்ந்து பேசிகிட்டு இருந்தேன் இவங்களை பற்றி. இவனுக்கு ஒன்றுத்துக்குமே ஆகாதவனுங்க, பேடிகளை மாதிரி ஒளிஞ்சுக்கிறவனுங்க, அப்பாவி பெண்களிடமும் முதியவர்களிடம் பிறந்த குழந்தைகளிடம் வீரத்தை காட்டிட்டு போய் ஒளிஞ்சுக்குவானுங்க முந்தானை பின்னாடி. சண்டைக்கு எதுக்குமே தயாராக இருக்க மாட்டாங்க. ஆண்களிடம் இவங்களுடைய வீரம் எடுபடம் தொடர்ந்து பேசிக்கிட்டே வரேன். இந்த சண்டை ஆரம்பித்து ஒரு வருஷம் கூட ஆகலை. இஸ்ரேல் ஹமாஸ் சண்டை அக்டோபர் 7 அப்புறம் இந்த சண்டை வந்தது. ஒரு வருஷம் கூட ஆகலை. முற்றாக தோற்கடிக்கப்பட்டு அவருடைய இடம் முற்றாக இஸ்ரேல் இராணுவ வீரர்களை பிடிக்கப்பட்டு உச்சக்கட்டமாக இந்த ஹமாஸ் பயங்கரவாதிகள், அதுவும் இவனுக்கு கமாண்டோஸ், நுக்பா கமாண்டோன்னு சொல்லப்படுறவங்க தொடர்ந்து கற்பழிப்புக்குள்ளாகி மிக பரிதாபமான நிலைமையில் இருக்கிறாங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு ஒரு சின்ன புரிதலை இதில் என்னால் சொல்ல முடியும். ஒரு அப்பாவி காசா பெண்ணை, ஒரு அரபு பெண்ணை ஒரு இஸ்ரேலிய இராணுவ வீரன் தொட்டிருந்தா நம்ம வன்மையாக அதை கண்டிக்கலாம். அப்பாவி பெண்கள் எங்கேயுமே அவங்க அப்பாவி பெண்கள் தான். நம்ம வந்து ஹிந்து இதிகாசங்கள் சொல்லித்தரும் பெண்களை வந்து தெய்வமாக மதிக்கணும்னு சொல்லித்தரும். எந்த அப்பாவி பெண்ணாலும் சரி, அப்படி ஒரு அப்பாவி பெண்ணை இஸ்ரேலிய இராணுவ வீரன் தொட்டிருந்தா நம்ம வன்மையாக கண்டிக்கலாம். எந்த ஒரு போரிலும் இஸ்ரேலிய இராணுவ வீரர்கள் இந்த தோற்கடிக்கப்பட்ட அரபு பெண்களையோ, இல்லை இந்த போரில் தோற்கடிக்கப்பட்ட காச பெண்களையோ, ஒரே ஒரு பெண்ணை கூட அவங்க தொட்டாங்கன்னு சொல்லி வரலாறே கிடையாது. அந்த அளவுக்கு மிக ஒழுக்கமாக இந்த இராணுவத்தை கொண்டு போயிட்டு இருக்காங்க. இந்திய இராணுவத்தை போல ஒரு அப்பாவி பெண்கள் அவங்களை தொட்டதில்லை. ஆனால் ஏன் இந்த தீவிரவாதிகளை, ஒரு பெண்களையே தொடாமல் போகிறவங்க ஏன் இந்த தீவிரவாதி பயங்கரவாதிகளை வந்து இப்படி கற்பழிக்கிறாங்க, அது ஒரு ஆண் இயற்கைக்கு மாறாக ஏன் இதை செய்கிறாங்க, இதோட விளக்கத்தை தேடுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன, இந்த பயங்கரவாதிகள் மிகப்பெரிய வன்முறை ஆடினாங்க, மிக அதிகமான கற்பழிப்புகள்லாம் பண்ணாங்க இந்த பெண்கள், இஸ்ரேலிய யூத பெண்களுக்கு எதிராக. ஒரே ஒன்று மட்டும் சொல்லிட்டு இதுக்கு விளக்கத்துக்குள்ளே போயிடலாம். அந்த பெண்மணி வந்து அங்கே அந்த அக்டோபர் 7 நோவா மியூசிக் ஃபெஸ்டிவல் அப்படிம்பாங்க, ஒரு இசை கச்சேரி, ஏகப்பட்ட பேர் ஆடிட்டு இருந்தாங்க. அந்த பெண் ஒரு கல்யாணமாகாத பெண் டாட்டு குத்துற வேலை செஞ்சவங்க, டாட்டு போடுவாங்க அந்த வேலை செஞ்ச பெண், அவங்க நடனமா ஆடிட்டு இருந்தாங்க. அந்த பெண்ணை ஒரு கும்பலான ஹமாஸ் பயங்கரவாதிகள் இழுத்துட்டு போய் ஒரு ட்ரக், அவனை வந்து வந்த ட்ரக் மிகப்பெரிய ட்ரக்,
அந்த ட்ரக்கோட பின்னாடி அந்த பெண்ணை படுக்க வச்சு கிட்டத்தட்ட 80% நிர்வாணப்படுத்தி, 80% பெண் நிர்வாணப்படுத்தி அவங்கள மல்லாக்க படுக்க வச்சு இங்கிருந்து இழுத்துட்டு போய் அந்த காசா தெருக்கல்ல எருமைகள் மாதிரி இருந்தானுங்க. அங்கே கூட இருக்கிற இந்த ஹமாஸ் தீவிரவாதிகள் எருமை மாதிரி இருக்கானுங்க. அவ்வளோ உயரம், அவ்வளோ வாட்டா சாட்டமாக இருக்கானுங்க. எல்லாத்து கையிலையும் இயந்திர துப்பாக்கி இருக்குது. கிட்டத்தட்ட 7 பேர் அந்த ட்ரக்கில் பின்னாடி சூழ்ந்து நிற்கிறானுங்க. அந்த ஒரே ஒரு இளம்பன், முக்கால்வாசி நிர்வாணமான இளம்பன், அவ்வளோ வன்முறையாக கத்துறானுங்க. அந்த வீதிகளில் வந்து போகும்போது அந்த வீதியில் இருக்க மக்கள் அத்தனை பேரும் வந்து அந்த பெண்ணை, குற்றுயிராக இருக்க பெண்ணை அடிக்கிறாங்க. இதில் மிகப்பெரிய பரிதாபம் என்ன, அந்த பெண்ணோட கால் வந்து உடைக்கப்பட்டு, அதாவது முறிக்கப்பட்டு திருப்பி வச்சுருக்காங்க. அதாவது கால், அந்த பெண் படுத்திருக்க பெண்ணோட கால் முறிக்கப்பட்டு, அதெல்லாம் உடைக்கப்பட்டு திருப்பி போட்டிருந்தானுங்க. அந்த அளவுக்கு சித்திரா அந்த பெண்ணை படுத்தி, இதை மிகப்பெரிய ஒலிம்பிக்கில் இவங்க சாதிச்சவனுங்க மாதிரி தெருக்கள் பூரா சத்தம் போட்டுக்கிட்டு எருமைகளமாக இருந்தானுங்க. எந்த வித மனிதாபனம் இல்லாமல் அந்த புள்ளை எடுத்துகிட்டு போய் அதுக்கப்புறம் தொடர் பாலியல் சித்திரவதை பண்ணி அந்த புள்ளையை கொட்டாங்க. இந்த ஒரே ஒரு நிகழ்வை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. இதை போல் ஏகப்பட்டதை சொல்ல முடியும், ஏகப்பட்ட கொடுங்களை சொல்ல முடியும். இதை பற்றி வந்து நான் ஏற்கனவே கொஞ்சமாக பேசியிருந்தேன், நான் முன்னமே பேசிட்டேன். இப்போ தான் இந்த பிரச்சனை வந்து இஸ்ரேலிலும் மற்றும் அரபு உலகத்திலும் மிகப்பெரிய பிரச்சனையாக வைரலாக போயிட்டுருக்குது. ஏன்னா இது சம்மந்தப்பட்ட வீடியோவே இப்போ கிடச்சிச்சு, வீடியோவே வெளியே வந்துருச்சு, மிகப்பெரிய வைரலாக போயிட்டுருக்கு. ஆனால் நான் முன்னமே பேசியிருந்தேன், மிக சரியான செய்தியை வந்து 100%க்கு 100% உண்மையான செய்தியை கொடுக்கணும், ரொம்ப தீர்மானமாக இருப்பேன். கொடுத்த செய்திகளாம் உண்மையாகன்னு சொல்லி எனக்கு மிகப்பெரிய பெருமையாக இருக்குது. இந்த சம்பவம் நடந்தது வந்து தெற்கு இஸ்ரேல் நடந்தது, நெஹவ் டெசர்ட் பங்கு, அதாவது நெஹவ் பாலைவனத்தில் எஸ்டிஐ டைமன் தடுப்பு காவல் நிலையம். அதாவது இங்கே வந்து இப்போ ஹமாஸ் போரில், இந்த போரில் வந்து கைது செய்யப்பட்ட மக்களை, பெண்களை ஒரு தடுப்பு காவல் வச்சுருப்பாங்க, சிறியவர்களை ஒரு தடுப்பு காவல் வச்சுருப்பாங்க, அப்பாவி மக்களை ஒரு தடுப்பு காவல் வச்சுருப்பாங்க, ஹமாஸ் பயங்கரவாதிகள் ஒரு தடுப்பு காவல் வச்சுருப்பாங்க. இந்த எஸ்டிஐ டைமன்ங்கிறது வந்து ஹமாஸ் பயங்கரவாதிகளில் கமாண்டா பிரிவு, நுக்பா கமாண்டா பிரிவு, இவனுங்க தான் அத்தனை வெறியாட்டம் பண்ணாங்க. அந்த நுக்பா கமாண்டாவை அடைச்சி வச்சிருக்கிற தடுப்பு காவல் இடத்துல தான் இந்த பிரச்சனை நடந்திருக்கு. இங்கிருந்த இஸ்ரேல் படைப்பிரிவு பேர் ஃபோர்ஸ் 100, அதாவது ஃபோர்ஸ் 100 அப்படிங்கிற 100 அப்படிமாங்க, அவங்க தான் இதை பண்ணியிருக்காங்க. எல்லோருமே ரிசர்வ் மிலிட்ரி, அதாவது ரெகுலர் மிலிட்ரினா 21 வயசுக்குள்ளே இருப்பாங்க. இஸ்ரேலில் வந்து 21 வயசு வரைக்கும் ரெகுலர் மிலிட்ரி இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் அவங்களுடைய நார்மல் லைஃபுக்கு போயிடுவாங்க, தேவைப்பட்டால் இஸ்ரேல் கூப்பிடுவாங்க. ரிசர்வ் மிலிட்ரி எல்லோருமே நடுத்தர வயதுக்காரர்கள் தான், எல்லோருக்குமே கல்யாணமாய் குழந்தை இருக்குது. அந்த மாதிரி நடுத்தர வயதுக்காரங்க தான் இந்த காரியத்தை செஞ்சுருக்காங்க. இந்த வீடியோ எப்படி ஓடுதுன்னா, அந்த தடுப்பு காவல் நிலையத்தில் இந்த ஹமாஸ் பயங்கரவாதிகள், இந்த கமாண்டோஸ் வரிசையாக உட்கார வச்சுருக்கிறாங்க, கைகள் கட்டப்பட்டிருக்கு. இஸ்ரேல் எப்போவுமே வந்து கை விலங்கு போட மாட்டாங்க. நம்ம இங்கே பார்க்கும்போது இங்கே நம்ம காவல்துறை கை விலங்கு வச்சுருக்க மாதிரி இருக்கும், அங்கே கை விலங்கு கிடையாது, ஒரு பிளாஸ்டிக் ரோப், சின்ன பிளாஸ்டிக் ரோப் தான் இருக்கும். அதை வந்து பின்னால் கையை வச்சு போட்டு லாக் பண்ணுவாங்க, எக்காரணம் கொண்டும் பிரிக்க முடியாது. அந்த பிளாஸ்டிக் ரோப் வந்து ஒரு 10 mm அகலம் தான் இருக்கும், மிக சிறியதாக இருக்கும், ஆனால் மிக கனமாக இருக்கும். ஒரே ஒரு இராணுவ வீரர் அல்லது ஒரே ஒரு போலீஸ் அதிகாரி கிட்டத்தட்ட 100 பிளாஸ்டிக் ரோப்பை வச்சுக்கலாம், 100 பேர்த்தை கைது பண்ண முடியும், அவங்களால தப்பிக்கவே முடியாது. அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த பிளாஸ்டிக் ரோப். அந்த ரோப் மூலமாக எல்லாத்தையும் கட்டப்பட்டிருக்கிறாங்க, வரிசையாக உட்காந்துருக்காங்க. இந்த ரிசர்வ் இராணுவ வீரர்கள் வந்து அவங்கள வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க, ஒவ்வொருத்தையும் தேர்ந்தெடுத்து ஒவ்வொருத்தனையும் தேர்ந்த கூட்டு வந்து மல்லாக்க படுக்க வச்சு நிர்வாணப்படுத்தி கற்பழிக்கிறாங்க. இது தெரியாத வண்ணம் வந்து வரிசையாக அதை மறைச்ச மாதிரி மற்ற இராணுவ வீரர்கள் நிற்கிறாங்க. இந்த வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா கூட்டு போகிறது, படுக்க வைக்கிறது எல்லாம் அழகாக பதிவாயிருக்கும். அதுக்கப்புறம் இவங்க கற்பழிக்கிறாங்க. எல்லா கற்பழிக்கப்பட்ட ஹமாஸ் பயங்கரவாதிகளும் அன்னேபிள் டு வாக், நடக்க முடியாத நிலைமைக்கு கூட்டு பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளாக்கப்பட்டாங்க. அந்தளவுக்கு மிக கடுமையாக நடந்திருக்காங்க. மாதக்கணக்கில் தொடர்ந்து இந்த நுக்பா கமாண்டோஸ்ன்னு சொல்லி மிக பெரிதாக ஒரு பில்டப் பண்ணப்பட்டவர்கள், இவங்களை பற்றி பேசும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர சத்தமாக பேசுவாங்க, இவனுக்கு பயங்கரமான ஆளுங்கம்பாங்க, மைக்கில் பேசும்போது எக்கோ போட்டுக்குவாங்க,
இவங்களை அறிமுகப்படுத்தும் போது அந்தளவுக்கு பில்டப் பண்ணாங்க, பரிதாபமாக குப்புறப்படுத்து மிகப்பெரிய பரிதாபமான நிலைமையெல்லாம் போயிட்டுருக்கிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்கும்போது. அந்தளவுக்கு பண்ணி தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதை வந்து வெளியிட்டது வந்து இஸ்ரேலிய பத்திரிகை துறை தான், சேனல் 12 இஸ்ரேலிய பத்திரிகை துறை இதை வந்து ரகசியமாக வீடியோ எடுத்து மக்கள்கிட்ட வெளியிட்டு மிகப்பெரிய கொந்தளிப்பு. இஸ்ரேல்லையும் இன்னைக்கு அரபு உலகத்துலையும் மிகப்பெரிய அவங்களுக்கு ஒரு கேவலமாக பார்க்கப்படுது. இவங்க வந்து மிகப்பெரியதாக தங்களை பில்டப் பண்ணப்பட்ட ஹமாஸ் பயங்கரவாதிகள் இவ்வளோ பாவமாக படுத்து கிடக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி அந்த அரபு உலகத்தில் மிகப்பெரிய பிரச்சனையாக இன்றைக்கி அதை போயிட்டுருக்குது. இதில் 10 இதில் ஈடுபட்ட அடையாளம் காணப்பட்ட 10 ரிசர்வ் இஸ்ரேலிய இராணுவ வீரர்கள் வந்து கைது செய்யப்பட்டாங்க. பின்னால் அவங்களை தொடர்ந்து கைது செய்யப்பட்டு வைக்க முடியல. ஏன்னா மக்கள் இவங்களுக்காக ஒரு இஸ்ரேலியர்கள் இருக்கிற 2 வகையான மக்கள் இருப்பாங்க. ஒன்று லெஃப்ட்டு, அது எல்லாமே பேச்சுவார்த்தை, இன்னொன்று ரைட்டு, அடித்தே தீரணும் இவங்களை அப்படிங்கிற மக்கள் ஒன்றா சேர்ந்து அந்த அவங்கள விசாரிச்சுட்டு இருக்கும்போது அடித்து உள்ளே போய் அந்த இராணுவர்கள்லாம் காப்பாற்றிட்டாங்க. ஏன் நீதிமன்றத்தில் விசாரணை நடக்கும்போதே நீதிமன்றத்துக்கு வெளியே ஒட்டுக்காக கும்பலாக சேர்ந்து விசாரணை நடத்த முடியாத மாதிரி அந்த இராணுவர்களை வெளிவர வச்சிட்டாங்க. இஸ்ரேல் இப்போ இருக்க இராணுவம் வந்து பென்யமின் நெத்தன்யாகு பிரதமராக இருக்கிறாரு. அவர் பிரதமராக இருந்தாலுமே ஒரு கூட்டணி மந்திரி சபை தான், இடதுசாரியும் அதில் கூட்டணியில் இருக்காங்க, வலதுசாரியும் இருக்காங்க. அதில் முக்கியமான நபர் வலதுசாரி நபர் இட்டமார் பென்கவிர் அப்படிம்பாங்க. அவர் ஒரு அமைச்சர், அவருமே இந்த பென்யமின் நெத்தன்யாகு கூட இருக்காரு. அவர் மிக கடினமான வலதுசாரி, அடிச்சே ஆகணும் இந்த மாதிரி தீவிரவாதம் சொல்றவர். அவருடைய துறை வந்து சிறைத்துறையோட அமைச்சராக இருக்கிறார். பாருங்க, அவர் ரொம்ப வலதுசாரி, சிறைத்துறைக்கு அவர் தான் அமைச்சர். இந்த பிரச்சனையை அவர் தான் டீல் பண்ணணும். அவர் ஏற்கனவே இன்னும் இதெல்லாம் அடிச்சதுலாம் பத்தாதுன்னு சொல்லக்கூடிய ஆள், மிக கடினமான ஆள். இப்போ வந்து இசபுல்லா வந்து லெபனான்லேருந்து பிரச்சனை இப்போ சில்மிசம் பண்ணிட்டு இருக்காங்க. இசபுல்லா அவங்கள பார்த்து இவர் சொல்லியிருக்கிறாரு, கொஞ்சம் பொறுமையாரு, நான் காசா முடிச்சுட்டு ஓன்ட்ட வரேன், கற்கால வாழ்க்கைக்கு ஒன்றா அனுப்பிடுறேன். வார்த்தைகளை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். இப்போ வந்து ஹமாஸ் தீவிரவாதத்தில் காசால வந்து 100 முன்னாடி வாழ்க்கைக்கு அவங்க போயிட்டாங்க. ஏகப்பட்ட எல்லா கட்டணும் மெடிக்கப்பட்டுச்சு. இப்போ ஹிஸ்பல்லா இவன் லெபனான் இருக்கான், இவன் சில்மிசம் பண்ணிகிட்டு இருக்கான். அவனை நோக்கி இந்த இட்டமர் பென்கவிர் சொல்லியிருக்காரு, கொஞ்சம் பொறுமையாரு, காசாவை முடிச்சுக்கிட்டு நான் ஓன்ட்ட வரேன், கற்கால அது 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்க்கைக்கு ஒன்று அனுப்புகிறேன் அப்படின்ட்டுருக்காரு. அந்த மாதிரி ஆள் தான் சிறைத்துறை பார்க்குறாரு. அவர் என்ன சொல்லியிருக்க, அவர்லாம் வந்து உள்ளே போய் இந்த கைது செய்யப்பட்ட இஸ்ரேல் ஆளுநர்கள் வெளியே கொண்டு வந்துட்டார், அவரே போய் உடச்சிட்டு உள்ளவே வெளியே கொண்டு வந்துட்டார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, பயங்கரவாதிகளை, அதுவும் அப்பாவி பெண்களை தொட்ட பயங்கரவாதிகளை என்ன செஞ்சாலும் அது சட்டத்திற்கு உட்பட்டது தான். சிறைத்துறை அமைச்சர் அவர் சொல்லியிருக்காரு, என்ன அவங்களுக்கு என்ன வேணா பண்ணுங்க, அது வந்து சட்டத்திற்கு உட்பட்டது தான். அதனால இதை செய்த இஸ்ரேலிய இராணுவ வீரர்களை சூப்பர் ஹீரோ பார்க்குறேன்னு இருக்காரு. அது கதாநாயகன் இல்லை, மிகச்சிறந்த கதாநாயகனை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்களை எல்லாமே உள்ள போய் அவர் விடுவிச்சு கொண்டுட்டார். அதாவது இதில் வந்து நம்ம நிறைய கற்றுக்கணும். அந்த மக்கள் மற்றும் அரசியல் இருக்க அமைச்சர்கள், இது நம்ம உண்மையாகவே இஸ்ரேல்ருந்து கற்றுக்கணும். இந்த பயங்கரவாதிகள்லாம் இப்படி தான் டீல் பண்ணோம். பயங்கரவாதிகள் மட்டுமல்ல, ஒரு பெண்களை தொடுபவனை இந்த மாதிரி பண்ணும்போது தான் அவனுக்குலாம் வலிக்கும். அந்த பெண்ணுக்கு என்ன வலிச்சுதோ, இவன் பண்ணும்போது அந்த பெண்ணுக்கு என்ன வலிச்சுதோ அதே வழியை இவனுக்கு கொடுக்கணும். அதுதான் இன்னைக்கு இஸ்ரேல் செஞ்சு காமிச்சிருக்காங்க. இஸ்ரேல் ராணுவம் நினச்சிருந்தாங்கன்னா இந்த காசா பெண்களை கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் எந்த வித அரபு பெண்களையும் காசா பெண்களையும் அவங்க தொடவே இல்லை. அதாவது என்னை தொடர்ந்து வந்து சிலர்லாம் திட்டுறீங்க கமெண்ட்ல, நீங்களாம் புரிஞ்சுக்குங்க, காசா பெண்களையும் அரபு பெண்களையும் அவங்க தொடவே இல்லை. யாரை பண்ணுறாங்க, எவன் எவன் இஸ்ரேலிய அப்பாவி பெண்களை தொட்டாங்களோ அவனை தான் தொடர்ந்து தேடி பிடிச்சி இந்த மாதிரி கொண்டது பண்ணுறாங்க. இது ஒரு நல்ல பாடம், நமக்குமே ஒரு நல்ல பாடம். பெண்களை தொடுபவனுக்கு இதை விட மிகப்பெரிய தண்டனை இருக்கவே முடியாது. அவனை சுட்டு கொண்டா கூட அன்னையோட போயிடும், அடித்தாலுமே மிகப்பெருசு. இந்த மாதிரி பண்ணி விட்டு நடக்க முடியாமல் பண்ணா தான் அவனுக்குலாம் உரைக்கும். எவனும் ஒரு பெண்களை தொடக்க நிச்சயமாக யோசிப்பான். இது வந்து மேலும் நாளைக்கு அரபு உலகத்தில், அதாவது வன்முறையை தீவிரவாதத்தை விரும்பும் அரபு உலகத்துக்கு ஒரு மிக சிறந்த பாடமாக அமையும். எப்போ பார்த்தாலும் இந்த வன்முறை விரும்பிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நிகழ்வுகள்,
ஒரு தீவிரவாத கூட்டு வந்து கற்பழிக்கிற நிகழ்வு வந்து ஒரு புது வரலாறு அமையும். ஏற்கனவே அவங்க வந்து தோத்துக்கிட்டு இருக்கிறது தான் அவங்களோட வரலாறு, சண்டை போட்டு தோற்கிறது தான் அரபுகளோட வரலாறு, இஸ்ரேலுக்கு எதிராக மற்ற அவனை தோத்துக்கிட்டே இருப்பாங்க அது வரலாறு. ஆனால் இப்போ புதுசாக ஒரு வரலாறு அவன்கிட்ட எழுதப்பட்டிருக்கு. அவன் யார் யாரெல்லாம் பில்டப் பண்ணி மிகப்பெரியவர்கள், பயங்கரமாக சண்டை போடுவான், வானத்தில் குதிப்பான், கடலில் குதிப்பான்னு சொன்னாங்களோ அந்த நபர்கள், அப்பாவி பெண்களை தொட்ட அந்த பயங்கரவாதிகள் மிக கேவலமாக மிக பரிதாபமாக கூட்டாக பாலியல் பலாத்காரத்துக்கு உட்பட்டு இருக்காங்க. இது என்ன தெரியுதுன்னா, எக்காரணம் கொண்டும் அப்பாவி பெண்களை தொடவே கூடாதுங்கிறது இது இந்த இஸ்ரேல் இராணுவ வீரர் பண்ண நிகழ்வு சுட்டி காட்டுது. அப்பாவி பெண்களை தொட்ட எல்லாருமே இப்படி தான் பண்ணுங்கிறது அழகாக காட்டுது. நன்றிகள்.